என்னது, இதுதான் வள்ளலாரோட உண்மையான படமா? வள்ளலார் கைப்பட எழுதிய பாடல்களை பார்க்கணுமா? ராமநாம சங்கீர்த்தனம், வீர ராகவர் போற்றி பஞ்சகம்னு வள்ளலார் 5 திருமுறையில் பெருமாள் பாடல்களையும் எழுதியிருக்காரு. வள்ளலார் வீட்டில் நிறைய பெருமாள் படங்களையும் பார்க்க முடியுது. இதுதான் வள்ளலார் வீடு, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 1867 வள்ளலார் பற்ற வச்ச நெருப்பு இன்னும் இங்கே எரிஞ்சிட்ருக்கு. வள்ளலாரோட காலில் பாம்பு சுற்றி இருக்கு பாருங்கள். இதுக்கு ஒரு ஆச்சரியமான காரணம் இருக்குது. கொசு எறும்பு கூட கடிக்காதுன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு நாம என்ன செய்யணுமா தெரியுமா? அரிசி பருப்பெல்லாம் காலியானாலும் தினமும் அன்னதானம் நடக்கும். அது எப்படின்னு நான் கேட்டதுக்கு இவங்க சொன்ன பதில் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. மகான் வள்ளலார் வாழ்ந்த வீட்டை பார்க்கறதுக்கு தான் இப்போ போயின்னு இருக்கேன். மெட்ராஸ் பாரிஸில் இருக்கிற 7 பகுதி இது. இங்கே தான் வள்ளலார் வாழ்ந்த வீடு இருக்குது. வள்ளலார் பிறந்த ஊர் பேர் மருதூர். இந்த ஊர் வந்து அப்போதைய தென்னார்காடு ஜில்லாவில் இருந்தது. இப்போது மாவட்டங்கள் பிரித்ததுக்கப்புறம் இப்போ கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற இந்த மருதூரில் 1823 வருஷம் வள்ளலார் பிறந்தார். அவரோட 51 வயசில், அதாவது 1874 மறைஞ்சிட்டார். வள்ளலார் வந்து கருணிகர் அப்படின்ற ஜாதி பிரிவை சேர்ந்தவர். இந்த பிரிவினரும் கூட பேருக்கு பின்னாடி பிள்ளை அப்படின்ற பட்டத்தை போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் சைவ பிள்ளையும் இவங்களும் வேற வேறையாம். மனிதர்களுக்குள்ள ஜாதி மதம் மொழின்னு எந்த பாகுபாடும் கூடாதுன்னு வலியுறுத்தியவர் தான் வள்ளலார். இதுதான் வள்ளலார் வாழ்ந்த வீடு. வள்ளலாரோட அப்பா பேரு ராமையா பிள்ளை, அம்மா பேரு சின்னம்மா. ராமையா பிள்ளைக்கு இவங்க 6 மனைவி. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவரோட மனைவிகள் இறந்துருவாங்களாம். 5 மனைவிகளும் அப்படி தான் இறந்துருக்காங்க. அவங்க யாருக்குமே குழந்தை இல்லையா. 6 கல்யாணம் பண்ண இந்த சின்னம்மா தான் 5 குழந்தைங்களை பெற்று கொடுத்துருக்காங்க. இதில் கடைசி பிள்ளை தான் நம்மோட வள்ளலார் பெருமான். வள்ளலார் பிறந்து 1 அவரோட அப்பா இறந்துட்டார். வள்ளலாருக்கு அவரோட அப்பா அம்மா வச்ச பேர் ராமலிங்கம். வள்ளலாருக்கு முன்னாடி 2 பையன் 2 பொண்ணு பிறந்திருக்காங்க. வள்ளலாரோட 2 பேர் சபாபதி பரசுராமன், 2 பேர் உண்ணாமுலை சுந்தராம்பாள். கணவர் இறந்ததுக்கப்புறம் தன் பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சின்னம்மா. சின்னம்மாவோட அம்மா வீடு, அதாவது வள்ளலாரோட பாட்டி வீடு எங்கே அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி. அதுக்கப்புறம் 1 வருஷத்துலேயே சென்னை 7 இருக்கிற இந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. அப்படியே இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நல்லா சுற்றி காட்ட போகிறேன் பாருங்கள். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஆத்மார்த்தமான காட்சியை பார்க்க முடிஞ்சது. கீழ்த்தளத்தில் அன்னதானம் நடந்துட்டு இருந்தது. தினமும் இங்கே 300 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைக்கிறாங்களாம். இங்கே வந்து சாப்பிட்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற அரசு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற நோயாளிகளும் அவங்களோட உறவினர்களும் கூட இங்கே வந்து பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்களாம். சாப்பாடு செய்கிறதுக்காகவும் வரவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காகவுமே இந்த வள்ளலார் வீட்டோட கீழ்தளம் பயன்படுத்தப்படுது. இந்த வீட்டோட கீழ்தளத்தில் இருக்கிற தரை வந்து அந்த கால முறைப்படி காரையாக இருந்தது. நிறைய பேர் புழங்குற இடம் அப்படின்றதால இந்த காரையை பேத்து எடுத்துகிட்டு டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வீட்டோட மேல்தளத்தில் எந்த மாற்றமும் செய்யாமல் வள்ளலார் வாழ்ந்தப்போ எப்படி இருந்ததோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. மேலே படியேறி போய் உங்களுக்கு அதை காட்ட போகிறேன் பாருங்கள். வள்ளலார் குடும்பம் இந்த வீட்டில் குடியேறப்போ வள்ளலாருக்கு 1.5 to 2 உள்ளே தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளலார் வீட்டோட மேல்தளத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். வள்ளலாரோட பெரிய அண்ணன் சபாபதி வந்து நல்லா படித்து ஆன்மீக சொற்பொழிவு கதா காலட்சேபம் நடத்திட்டு வந்தார். அந்த சபாபதிக்கு கல்யாணம் ஆன நேரத்தில் தான் அவங்க எல்லாரும் குடும்பத்தோடு இங்கே வந்து குடியேறுறாங்க. குழந்தையாக இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வந்த வள்ளலார் இந்த வீட்டில் 33 வாழ்ந்திருக்காரு. அவர் வாழ்க்கையோட பெரும்பாலான பகுதி இந்த வீட்டில் தான் கழிஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மேல்தளத்தில் இருக்கிற இந்த ரூமில் தான் அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ரூம் கதவை சாத்திட்டு அப்பப்போ தியானம் பண்ணுவாராம். இந்த அறைக்குள்ளே உட்காந்து அவர் நிறைய பாடல்களையும் எழுதியிருக்காரு. இந்த அறையில் இருந்த கண்ணாடியில் திருத்தணி முருகன் வள்ளலாருக்கு காட்சி கொடுத்தாராம். வள்ளலார் தன்னுடைய பாடல்களில் இதை பதிவு செஞ்சுருக்காரு.
ஆறு முகங்கள் 12 கைகளோடு முருகனை பார்த்ததா சொல்லியிருக்காரு. வள்ளலார் தங்கியிருந்த இந்த அறையை ஒரு பூஜை அறை மாதிரி பார்த்துக்கிறாங்க. இந்த அறையை உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். வள்ளலாரோட கையெழுத்து எப்படி இருக்குது பாருங்கள். வள்ளலாரோட குழந்தை பருவத்தில் அவரை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி முதலியார்கிட்ட அவரோட அண்ணன் கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாரு. ஆனால் வள்ளலாராகிய இந்த ராமலிங்கத்துக்கு அந்த படிப்பில் நாட்டமே இல்லையா. குருநாதர் சொல்லி கொடுக்குற பாடங்களை இவர் கவனிக்கவே மாட்டாராம். கிளாஸை கட்டடிச்சுட்டு கோயிலுக்கு போயிடுவாராம். இவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கந்தக்கோட்டம் முருகன் கோயிலுக்கும் திருவற்றியூரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கும் அடிக்கடி போயிடுவாராம். நான் சொல்லி கொடுக்குறத உன் தம்பி படிக்க மாட்டேன்றான்ப்பா, அவனுக்கு கல்வியில் நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குருநாதர் வந்து வள்ளலாரோட அண்ணா கிட்ட சொல்லிட்டாராம். இதனால் கோவப்பட்ட அவங்க அண்ணா இனிமேல் இவனுக்கு சாப்பாடே போடாத அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டாராம். வள்ளலார் கோயில் குளம்னு சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட அண்ணி தன் கணவருக்கு தெரியாமல் வள்ளலாருக்கு சாப்பாடு போடுவாங்களாம். வள்ளலார் கைப்பட எழுதிய அந்த திருவருட்பா எப்படி இருக்குது பாருங்களேன். எழுதி முடித்து கீழே திருச்சிற்றம்பலம்னு எழுதி அதுக்கப்புறம் சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு கையெழுத்து போட்டு முடிச்சிருக்காரு. வள்ளலாரோட அறையில் அழகாக அம்சமாக இருக்குது பாருங்கள், லக்ஷ்மி நரசிம்மர் படம். வள்ளலார் வீட்டில் இருக்கிற இன்னொரு அறை இது. இந்த அறையில் ராமர் படம் உட்பட பல்வேறு தெய்வங்களோட படங்களை பார்க்க முடியுது. இந்து சமயத்துக்குள்ள பிரிவினையை தூண்டுறவங்களுக்கு இந்த அறையில் இருக்கிற படங்கள் தக்க பதிலடி கொடுக்குது இல்லையா. வள்ளலார் ஒழுங்காக பாடம் படிக்க போகாமல் கோயில் கோயிலும் சுற்றிட்டு இருந்தார் இல்லையா. ஒரு நாள் எதேச்சியாக அவரோட குருநாதர் கந்தக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. அங்கே சிறு பாலகனா வள்ளலார், உரிமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு பாட்டு பாடி வேண்டிட்டு இருந்தார். இதை பார்த்து பயங்கர அதிர்ச்சியான அவரோட குருநாதர், இந்த சிறு வயதிலேயே இவ்வளவு பிரமாதமாக செய்யுள் எழுதி பாடுற அளவுக்கு ஞானத்தோடு இருக்கிற இந்த குழந்தை சாதாரண குழந்தையில் தெய்வீக குழந்தை அப்படின்னு உணர்றாரு. இதை வந்து வள்ளலாரோட அண்ணா கிட்டேயும் அவர் சொல்கிறாரு. ஒரு நாள் வள்ளலாரு திருவற்றியூர் வடிவுடையம்மா கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வராரு. நைட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டதால எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. கதவை தட்டி அண்ணியை எழுப்பி சாப்பாடு போட சொன்னால் எல்லாரோட தூக்கமும் கெட்டுருமே அப்படின்னு யோசிச்ச வள்ளலாரு வீட்டுக்கு வெளியே திண்ணையிலேயே பசியோடு படுத்துட்டாராம். திடீர்னு அங்கே வந்து அவங்க அண்ணி தட்டில் சாப்பாடு போட்டு வந்து சாப்பிட கொடுத்தாங்களாம். சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டாராம் வள்ளலார். காலையில் வந்து வள்ளலாரை எழுப்பி விட்டு அவங்க அண்ணி, என்னப்பா சாப்பிடாமல் இங்கேயே தூங்கின்னு இருக்க, நைட்டு வந்து எழுப்பி இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அதான் நைட்டு சாப்பாடு போட்டு வந்து கொடுத்திய அண்ணி, நான் சாப்பிட்டனே அப்படின்னு சொன்னாராம் வள்ளலார். என்னப்பா சொல்கிற, நைட்டு நான் உனக்கு சாப்பாடே தரலையப்பா அப்படின்னு இவங்க ஷாக் ஆகினாங்களாம். ராத்திரி தனக்கு சாப்பாடு கொடுத்தது தன்னோட அண்ணி இல்லை, அந்த பார்வதி தேவி, அந்த வடிவுடைய அம்மாள் தான் அப்படின்னு வள்ளலாருக்கு அப்போ புரிஞ்சது. சரியாக ஆசிரியர்கிட்ட போய் பாடமே படிக்காமல் செய்யுள் எழுதுறது, பிரமாதமாக ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறது, தெய்வங்களோட அனுகிரகம் இருக்கிறது, இதையெல்லாம் உணர்ந்த அவரோட குடும்பத்தார் வள்ளலார் ஒரு தெய்வீக குழந்தை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரை அவர் வழியிலேயே பயணிக்கிறதுக்கு அனுமதித்தாங்க. அதுக்கப்புறம் தான் வள்ளலார் இந்த வீட்டில் தனக்கு ஒரு தனி அறை வேணும் அப்படின்னு இந்த ரூமை கேட்டு வாங்கிக்கிட்டாராம். வள்ளலார் வாழ்ந்த இந்த வீட்டோட உரிமையாளர் திரு ஸ்ரீபதி இவர்தான். இவர்கிட்ட பேசி முக்கியமான சில தகவல்களை கேட்டு பெறலாம். என் பேர் ஸ்ரீபதி. இந்த வீடு உங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இல்லையா, நீங்க தான் சொந்தம் அந்த வீட்டுக்கு இல்லையா? நான் அம்மாவோட அம்மா அப்பா இந்த வீட்டை 1936 வாங்குறாங்க. 1936 இந்த வீட்டை அவங்க உங்கள் அம்மாவோட அப்பா அம்மா அம்மா பேரண்ட்ஸ் உங்கள் அம்மாவோட பேரண்ட்ஸ் அதாவது அவங்களுக்கு வள்ளலாரை பற்றி தெரியாது, இவங்க தெலுங்குக்காரங்க, வள்ளலாரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க பூர்வீகம் சென்னை தான். சரிங்க. உங்கள் தாத்தா பேர் இந்த வீட்டை ஸ்ரீராம் நாயுடு லோகம்மா. சரிங்க. எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா பேர் அவர் இந்த வீட்டை வாங்கினதுலேருந்தே இந்த மாதிரி அர்ப்பணிச்சிட்டாரு. அப்படியே தான் வந்துருக்கு. இன்றைக்கும் இந்த வீடு உங்கள் கிட்டே தான் இருக்குது இல்லையா? நீங்கள் பொதுமக்களுக்கு அலோவ் பண்ணுறீங்க, டெய்லியும் வந்து போகலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் இங்கே தங்கிக்கிறீங்களா? இல்லை, இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். காலையில் வந்துடுவோம், நைட்டு ஒரு 8-9 வரை இருக்கப்போ. சரிங்க. அப்புறம் காலையில் உங்களுக்கு பசங்க இருக்காங்க இல்லையா? நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏன் பண்ணிக்கல? இன்னுமா அவர் வேணாம் சொல்லிட்டாருந்தான் சொல்லணும், அவ்வளோதான். நீங்களும் இந்த வள்ளலார் வழியிலே இருக்கீங்களா? இப்போ இந்த வீட்டை நீங்கள் தான் பார்த்துறீங்களா? முழுக்க முழுக்க அவர் பார்த்துருங்க, நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஒரு சிம் கார்டு போட்டு என்னென்ன செய்றீங்க? இங்கே வந்து சாப்பாடு போடுறீங்க. முந்நூறு பேருக்கு வரைக்கும் சாப்பிட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு 300 பேருக்கு சாப்பிட்றாங்க. இங்கே இருக்கிற கோயிலாளிகள்லாம் வந்து சாப்பிட்டு போவாங்க.
ஸ்டாரி ஹாஸ்பிட்டல்லேருந்து அவுட் பேஷண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க, வெளியூர்லேருந்து அவர் அவங்கெல்லாம் வந்து பார்சல் வாங்கி போவாங்க, எல்லாரும் கொடுத்துருவோம். எதானாலும் இதுக்கான பண உதவி உங்களுக்கு எப்படி வருது? அவங்கம்மா நண்பர்கள் வந்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா பட்டு மேரேஜு நினைவு நாள் இந்த மாதிரி ஏதாவது வீட்டு குரோ பிரவேசம் குரோபயோசம் இந்த மாதிரி வந்துக்கினே இருக்கும். வந்துக்கினே இருக்கும். டெய்லி இப்போ சாப்பாடு போட்டு ஞாயிறு லீவு விடுமுறையே கிடையாது, சாப்பாடு முன்னூத்தஞ்சு நாள் அது நடந்துக்கினே தான் இருக்கும். எதுவும் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லிட்டோன்னா அது வந்துடும். அரிசி இல்லைன்னு சொன்னோம்னா உடனே வந்து இறங்கிடும். உள்ளே போய் அந்த சாமி அந்த ரூமில் போய் சொல்லுவீங்களா? இல்லை பற்றாக்குறைன்னு சொல்லிவிடுவோம். நாளைக்கு நாளாண்டிக்கு தான் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் இல்லைன்னு சொன்னோம்னா உடனே வந்து இறங்கிடும். அது எப்படி ஒருத்தன்னு என்னன்னு தெரியும். வள்ளலாறு சரி பண்ணிடுறாரு, ரெடி பண்ணிடுறாரு. அமௌண்ட் இல்லை எனக்கு நாளைக்கு, உங்களுக்கெல்லாம் இந்த காய்கறி வாங்கணும், இதெல்லாம் கேஸ் இது வாங்கினா கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொன்னோம்னா யாராவது பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க, வந்துடும். அது நடந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்ததுன்னா அன்னிலேருந்து 1936லேருந்து இன்ன வரைக்கும் 80 வருஷத்துக்கு மேலே கண்டினியூ ஆகினே தான் இருக்குது. இந்த வள்ளலார் வீட்டிற்கு தினமும் பலர் வந்து சேவை செய்கிறார்கள். அண்ணா வணக்கம். அருப்பா இந்த திருமுறை அருப்பா இங்கே தான் எழுதியிருக்காரு, அறையில் தான். ஆமாம், அந்த உள்ள அறையில் தான் அவர் 30 தவம் செஞ்சு திருத்தணி முருகன் காட்சி கொடுத்தது அந்த அறை தான், கண்ணாடியில் தரிசனம். ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டும் திருகோல். உலகத்திலே எத்தனோ மகான்கள் பிறந்திருக்கலாம், இது மாதிரி வள்ளலார் சொல்கிற மாதிரி யாரும் சொன்னதாக இல்லை என்று நான் கேள்விப்படலை. ஜீவகாரண்யம் தான் மோட்ச வீட்டு திருகோள். அதாவது அசைவம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும். ஆமாம், எல்லா உயிரிலும் இறைவன் தான் இருக்கார், எல்லா உயிரிலும் இறைவன். வள்ளல் பெருமானே ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. இந்த சம்பிரதாயம் இதெல்லாம் கூட தேவையில்லை, ஒரே தான் இல்லாத 3 வேளை கஞ்சி கூட சாப்பிட்டுட்டு ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடிச்சா போகிறோம். நித்திய தர்மம், எறும்புகளுக்கு கூட நோய் கொஞ்சம் பச்சரிசி போட்டால் கூட அதே பெரிய பாக்கியம். உலகத்திலே வள்ளலார் மாதிரி தைரியமாக சொன்னது யாரும் கிடையாது. புலை கொலை தவிர்த்து மட்டுமே உள்ளா பிரவேசிக்கலான்ட்டு சித்தி வளாகத்தில் எழுதியிருக்காரு. சத்தியம் இதில் வடலூரில் ஈவேர பெரியார் கூட பயந்து வந்துடுறாரு, இந்த நம்ம தகுதி வெட்டுறவன்ட்டு. அதே இடத்துல தர்மசாலையில் யாராலும் சாப்பிட்லாம். பசு அவர் பேச்சு உலகத்தில் கேட்டால் சமரச சொத்த சன்மார்க்கம் செண்ட சச்சரவு நான் உலகத்தில் இருக்காது. ஜாதி மத இன வேறுபாடு எதுவுமே கிடையாது, எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கான். அந்த இறைவனை நம்ம ஜீவராசிகள் மேலே பார்த்தா நம்மளுக்கு எந்த நோவும் வராது. உயிர்களை கொண்டு சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போய் நரம்பு தேடி தேடி ஊசி போடுவான். ஐயா பேச்சு கேட்டால் மரணம் எல்லாம் பெருவா வாழலான்றதோட மருந்து இல்லாத வாழலாம். சத்தியமாக சத்தியம், வள்ளலார் சொன்னது சத்தியம். அவர் சொல்கிற மாதிரி சத்தியம், வள்ளலார் சொன்னது சத்தியம். அவர் சொல்கிற மாதிரி நடந்தால் சைவ சாப்பாடு, சைவ சாப்பாடு கொசு கூட நம்மளை கடிக்காது. இது சத்தியம், நானே அனுபவிச்சிருக்கேன். சைவ சாப்பாடு அது சைவ சாப்பாடு மெயினாக வந்து கடுகு தாளிக்கு வேணாம், சீரகம் தாளிக்கலாம், டெய்லி ஒரு கீரை சாப்பிட்லாம். கசலாங்கண்ணி முசு முசுக்கு தூதுவாலை இந்த கசலா கரிசலாங்கண்ணி மட்டும் டெய்லி சாப்பிட்டா சளி வராது, எந்த நோவும் வராது. தூதுவாலை சாப்பிட்டா கேன்சர் நோய்க்கே மருந்து, முசு முசு சாப்பிட்டா சளி கிட்டவே வராது. இது மாதிரி ஐயா சொன்னான் அத்தினியும் சொன்ன மாதிரி நம்ம நடந்தோம்னா வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன எறும்பு கூட நம்மளுக்கு கிடைக்காது. நான் அனுபவிச்சிருக்கேன், நான் சின்ன வயசுல கடவுள் இல்லைன்னு வாதம் பண்ணுவேன், வள்ளலாரோட இது பண்ணவுடனே நான் அப்படியே மாறிட்டேன். எங்கள் ஊரில் எங்கள் நேரத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்குது, பால் ஊற்றுனா நீளம் ஒரு சர்ப்பம் மேலே வரும் அந்த சிவலிங்கத்தில், 2 மரத்துக்கிடையில் இருக்கும். ரெண்டு ஒவ்வொரு வருஷமாக சிவராத்திரி போய் அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணுறேன் நான். எங்கள் நிலத்தில் இருக்குது நாகலாபுரம் பக்கத்தில் வேலூர் என்ற வில்லேஜில் பால் ஊற்றுனா அப்படியே ஃபுல்லாக நீளமாகிடும் அந்த சிவலிங்கம், சர்ப்பம் ஒரு மேலே ஆடும். தலைவா நினைப்பிரியாத நிலையமும் வேண்டுவனே, தப்பேது நாம் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா. நிறைந்து நிறைந்து ஊற்றும் கண்ணீரதனா. இது வந்து வள்ளலாரோட உண்மையான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வள்ளலாரை பார்த்து தத்ரூபமாக வரையப்பட்ட ஓவியம் இது. இதில் என்ன எழுதியிருக்குன்னா, ராமலிங்க பெருமானார் 1864வது வருடம் வேட்டவளம் ஜமீன் மாளிகைக்கு சென்றபோது அக்காலத்தில் தங்கப்பதக்கம் பெற்ற சிறந்த ஓவியர் வரைந்த படம் இது அப்படின்னு போட்டிருக்கு. நிறைய படங்களில் வள்ளலாருக்கு மீசை இருக்காது, இந்த படத்தில் மீசை இருக்குது பாருங்கள்.
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன இந்த ராமலிங்க அடிகளார் இந்த வள்ளலார் உயிர்களை பலி கொடுக்கறத கடுமையாக எதிர்த்தார். இறைச்சி சாப்பிடக்கூடாது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எந்த உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாது, மனிதர்களிடையே ஜாதி மதம் மொழின்னு வேறுபாடு பார்க்கக்கூடாது, பசின்னு வரவங்களுக்கு உணவு தரணும், இறந்தவங்களை எரிக்கக்கூடாது, புதைக்கணும் அப்படின்னுலாம் நிறைய கொள்கைகளை பரப்பி வந்தார். தன்னோட நிறைய கொள்கைகளை தன் வாழ்நாளிலேயே அமல்படுத்தி காட்டினார். கடலூர் மாவட்டம் வடலூரில் 1867 80 காணி நிலம் வாங்கி ஒரு மிகப்பெரிய தர்மசாலையை கட்டியிருக்காரு. அன்னைக்கு அவர் பத்த வச்ச அடுப்பு இன்னும் எரிஞ்சுன்னு இருக்கு. தினமும் 3 வேளை அங்கே அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது. யார் வேணுனாலும் போய் சாப்பிட்லாம். ஆன்மீகவாதி, சமூக சீர்திருத்தவாதி அப்படின்றதையெல்லாம் தாண்டி இவர் ஒரு மிகச்சிறந்த சித்த மருத்துவராகவும் இருந்தார். பல நோய்களுக்கு இவர் சொன்ன மூலிகைகள் சிறப்பான மருந்தாக இருக்குது. அதில் ஒன்று தான் கரிசலாங்கண்ணி. கடலூர் மாவட்டம் வடலூர் பக்கத்தில் இருக்கிற மேட்டுக்குப்பத்தில் ஒரு குடிசையில் தங்கியிருந்த வள்ளலார் 1874 ஜனவரி 30 யாரும் கதவை திறந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசைக்குள்ளே போய் தாப்பால் போட்டுக்கிறாரு. அவர் என்ன ஆனார், உள்ளே இருக்காரா இல்லையா, என்ன நடந்தது அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பயங்கரமாக அப்போ பேசப்பட்டது. ஒரு சில மாதத்துக்கு அப்புறம், அதாவது மே மாதம், பிரிட்டிஷ் அதிகாரிங்க அந்த குடிசையோட கதவை திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ள வள்ளலார் இல்லை, அவர் சிவனோடு கலந்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஓம் நமக் சிவாய. இது சென்னை வியாசர்பாடியில் இருக்கிற வள்ளலார் கோயில். ஒரு முறை அவர் இந்த வழியாக சீடர்களோடு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரோட காலை ஒரு பாம்பு சுற்றிக்கிச்சான். அங்கிருந்த பொதுமக்கள் அந்த பாம்பை அடிக்க பார்த்தாங்களாம். ஆனால் அந்த பாம்பை இவர் அடிக்க விடலையாம். கொஞ்ச நேரத்தில் அந்த பாம்பு அதுவே போயிடுச்சான். அந்த நினைவாக காலில் பாம்பு சுற்றிட்டுருக்கிற மாதிரி தான் இங்கே வள்ளலாருக்கு சிலையை வச்சுருக்காங்க. இந்த கோயில்லையும் தினமும் மதியம் சுவையான அன்னதானம் வழங்கப்படுது.